காங்கிரஸ் வந்து நிதி திரட்டுறதுக்குள்ள அவங்களுடைய கணக்கெல்லாம் வந்து கதையே வேற. அதெல்லாம் சொன்னால் வேற மாதிரி இருக்கும். அதாவது அந்த அந்த பண விஷயத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் வந்து பணத்துக்கு வந்து முக்கியத்துவம் தரமாட்டார். அது வந்து தனக்கு வந்ததா சரி கிடச்சதா போதும் அவ்வளோதான். அதுக்காக வந்து அதுக்காக தவம் இருக்கிறதுலாம் அவர் அந்த இது கிடையவே கிடையாது. இவங்க ஆட்சியில் சம்பாதிச்சு அந்த மாதிரி சம்பாதிக்கவும் இல்லை. மற்றவங்க பணத்தை வந்து இப்படி வர வச்சு இது பண்ணுறது வேஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். இதைக்கணி டி நேயர்கள் அனைவருக்கும் இதைக்கணி விஜயன் வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஒரு பெரிய நிதி, அதாவது அதிகாரப்பூர்வமான நிதி வந்து திரண்டிருக்குது அப்படிங்கிறத, அதாவது ஸ்டேட் பேங்க்கு கணக்கை வெளியே கொண்டு வந்திருக்கு. அது உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில். அதுக்கு முன்னாடி அதாவது அது கணக்கு, அது முறையான கணக்கு அப்படிங்கிற இது வந்து பாரதிய ஜனதா அரசு வந்து அதுக்கு சரியாக கொண்டு வந்திருக்கு. அது கொண்டு வந்ததுனுடைய விளைவு வந்து இவன் இன்னும் இவ்வளோ கொடுத்தான், இன்னும் இவ்வளோ வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து இதுக்கு முன்னாடி இல்லை. அதுக்கு முன்னாடி கேஷ் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கணக்குலேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படியோ நினைமோலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. வெளியே தெரியாத கணக்குகள், அதெல்லாம் வெளியே தெரியாத கணக்குகள் இப்போ வெளியே தெரிகிற மாதிரி. அதாவது வெளிப்படையான இந்த அணுகுமுறை வந்து வெளிப்படையானது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய ஜனதா சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்ல விஷயம் பண்ணியிருக்கு. ஆதாயம் இல்லாமல் யாரும் பண்ணுவாங்களா? ஆதாயம் இல்லாமல் யாரும் பண்ணுவாங்களா? ஆதாயத்தோடு தான் பண்ணுவாங்க. அதனால் அதிகமான வருவாய் வந்து தேர்தல் பத்திரங்களும் வந்திருக்கு அவங்களுக்கு. 6000 கோடி அவங்களுக்கு வந்து. அதுக்கு அமித்ஷா சொன்னார், நாங்கள் வந்து எங்கள் சீட்டு 300 லட்சம் சீட்டு, அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிதி வந்திருக்குது. சீட்டு குறைவாக உள்ளவங்க அதிகமான நிதி வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வாங்கியிருக்கு, அவங்களோட எண்ணிக்கை கம்மியாக, ஆனால் 1400 கோடிக்கு மேலே அவங்களுக்கு வசூலாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கணக்கு சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இது வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன், நீ இப்படி பண்ணியிருக்க, உடனே காங்கிரஸ் வந்து நீ இந்த இத்தனை பேர்கிட்ட இது இவ்வளோ பணம் வாங்கின, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அரசு திட்டங்களை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கான இதெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காங்கிரஸ் சொல்லுது. ஸோ ஏதோ ஒன்று இப்படியாவது வெளியே வந்துச்சு. இந்த கணக்கு வழக்குகள் இவங்க வாங்கின விஷயங்கள் எவனுடைய யோகியது எப்படின்னு. அதில் லாட்ரி அதிபர் மார்ட்டின் தான் வந்து அது ரொம்ப வியப்பாக இருக்குது. லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவர் தான் அதிகபட்சமான நன்கொடை கொடுத்துருக்காரு உள்ளதிலே. ஒரு தனி நிறுவனங்கிற வகையில் பார்க்கும்போது அதிகமாக கொடுத்துருக்காரு. அதில் திமுகவுக்கு கிட்டத்தட்ட 500 கோடி கொடுத்துருக்காரு. மொத்தம் கொடுத்ததில் வந்து திமுகவுக்கு மட்டுமே 500 கோடி வந்து மார்ட்டின் கொடுத்துருக்காருன்னா என்ன அடிப்படை? அதாவது எம்ஜிஆர் வந்து லாட்ரியை ஒழிச்சிட்டார், ஜெயலலிதா லாட்ரியை ஒழிச்சிட்டாங்க, திமுக லாட்ரி ஒழித்த மாதிரி ஒரு ஒரு போலியான ஒரு ஒரு கணக்கை காமிச்சிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு, ஆனால் அது மூலமாக வருமானம் வந்து இவங்களுக்கு மானாவாரியாக வருமானம் வர மாதிரி வந்து வசதிகள் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவு வந்து இளைஞன் ஒரு படம். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது அவருடைய கைவண்ணத்தில் எழுத்தில் இளைஞன் ஒரு படம் வந்துச்சு. பல கோடி அதை செலவு பண்ணி படம் எடுத்தார் அவர். காரணம் என்னென்னா இவங்களுடைய அதாவது கிரீன் சிக்னல், திமுகவின் கிரீன் சிக்னல், அரசின் கிரீன் சிக்னல் வந்து மார்ட்டின் கிடச்சிருக்கு. அது வந்து அவங்க அப்பவும் பணம் கொடுத்தாங்க, இப்போவும். அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போதே இவ்வளோ தொகை வந்து திமுக வந்திருக்கு. அப்போனா இவ்வளோ கணக்கு வழக்குகள் கணக்குகள் இருக்கும். அதில் இன்னது கிடைக்கும், இன்னது கொடுத்தா இன்னது கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு தானே. அது இன்றைக்கி வந்து வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மேட்ரு. மார்ட்டின் குடும்பத்திலேருந்து விசிகாரனுடைய, அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிக்கு மாநில துணைத் தலைவர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வெளியே வருது. அவர் நடத்தின திருச்சியில் நடத்தின அந்த கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காரு. அவர் மேலே அமலாக்கத்துறை, மார்ட்டின் குடும்பத்திலேருந்து வந்தவருடைய அவர் மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ இப்படியெல்லாம் போகுது. இப்படி வந்து பணம் வந்து குறிப்பிட்ட சில பேர்கிட்ட போய் மானாவாரியாக போய் சேருது. இந்த நிதி திரள் அப்படிங்கிறப்போ நிதி இல்லாமல் தடுமாறிய எம்ஜிஆர், இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. நிதி இல்லாமல், அதாவது பொறுப்புக்கு வந்துமே முதல்வராக பொறுப்புக்கு வந்துமே நிதி இல்லாமல் தடுமாறிய காலகட்டங்கள் உண்டு. அது அப்படிலாம் அன்றைக்கி இருந்திருக்காங்க. அன்றைக்கெலாம் தலைவர்கள் அப்படி இருந்திருக்காங்க. 73 திண்டுக்கல் தேர்தலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ வந்து எஸ்டிஎஸ் தான் வந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பணம் வந்து எங்கெங்கே கிடைக்குது எப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படி பிச்சு பீராஞ்சி அப்படியே வந்து தேர்தல் செலவில் திண்டுக்கல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணார். என்ன ரெட்டையிலை சின்னம் வந்து எம்ஜிஆர் ரெட்டையிலை சின்னம் இந்த ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து பெரிய பலமாக இருந்தது திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு. அதாவது ஊர்வலம் போவாங்க, எல்லாம் போவாங்க, போகிற வீடுகள் எல்லாமே அந்த ரெட்டையிலை அந்த சின்னத்தை வந்து கோலமாக வரைஞ்சி அது மக்கள் மத்தியில் எளிமையாக அது போய் சேர்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் உண்டோ எல்லாமே கட்சிக்காரர்களை பண்ண வச்சார் எம்ஜிஆர். அது ஒரு பெரிய பலமாக திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருந்தது. அன்றைக்கி வந்து கையில் அவங்ககிட்ட பொருளாதாரம் பெருசாக இல்லை, இருக்கிற காசை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரப்போ சாப்பிட மறந்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, பசி தாங்க முடியாமல் என்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கே பார்த்தாங்க எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து உங்கள் கட்சிக்காரங்க வீட்டையோ யாரும் போய் தொல்லை பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, வசதி உள்ளவங்ககிட்ட கூட அவர் போய் ஏதோ உதவி கேட்க மாட்டார். என்ன பண்ணாங்கன்னா போனாங்க, ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. பெட்டி கடையில் இருக்கிற வேர்க்கடலை மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், இப்படி என்னென்ன மிட்டாய் வகைகள் இருக்கோ என்னென்ன தின்ற பொருள் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கினாங்க. கடையில் இருக்கிற மொத்தத்தையும் வாங்கினாங்க. வாங்கி ஒரு துண்டில் போட்டாங்க. துண்டில் போட்டு எம்ஜிஆர் தான் எல்லாம் செஞ்சது, எம்ஜிஆர் தான். இவ்வளோ வாங்கி துண்டில் போட்டு அதை அப்படியே போட்டு கலக்கி இது பண்ணி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அவரும் அதை சாப்பிட்டார். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு அப்படி வந்து அதாவது போராடி அந்த வெற்றி பெற்றது இருக்கட்டும், அந்த போராட்டத்துக்கான அந்த வெற்றிக்கான உழைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த உழைப்பு சாதாரணம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினது. போய் ஹோட்டலில் போய் தங்குறதோ இல்லை வேறு எங்கேயும் அப்போல்லாம் ஹோட்டல் வசதிகள் பெருசாக கிடையாது. இவங்க குழுவுக்கு போய் தங்குறதுக்கு வசதியான இடத்தெல்லாம் தேடவும் நேரம் கிடையாது முதல்ல. ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களை வந்து மறுநாள் காலையில் சீக்கிரம் தொடங்கணுங்கிறப்போ தங்குறதுக்கான சூழ்நிலை பார்க்கல. வேன்லேயே எம்ஜிஆர் பிரச்சாரம் வேலையே அவங்க படுத்துக்குவாங்க, பிரச்சாரம் வேலையே படுத்துக்குவாங்க. எம்ஜிஆர் இடம் பற்றாக்குறை வரும்போது என்ன பண்ணால் எம்ஜிஆர் வந்து அவங்களுடைய அந்த ஸ்டண்ட்டு குரூப் சண்டை பயிற்சியாளர்கள் குழு வந்து இவர் கூட வரும். அதாவது எம்கே தர்மலிங்கம், கேபி ராமகிருஷ்ணன், அப்புறம் சிங்கு அப்படின்னு சொல்லி இன்னொன்று இவர் சங்கர், எம்ஜிஆர் படங்களுக்கு வேலை செஞ்ச சங்கர் இவங்கெல்லாம் வந்து உள்ளே படுத்துக்குன்னா அவங்க காலை வந்து தலையணையை வச்சு எம்ஜிஆர் படுத்துக்குவார். இவர் காலில் மற்றவங்க படுத்துக்கிற தலையணை வச்சு தூங்குவாங்க. அப்படியெல்லாம் இருந்தது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு எம்ஜிஆர் அன்றைக்கி வந்து உலக படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிற அந்த எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி அவ்வளோ எளிமையாக அவ்வளோ நேரத்தையும் அந்த காலத்தையும் வந்து எப்படி வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படி இருந்த ஒரு தேர்தலில் என்னென்னா அவர் யாரை நிறுத்துகிறாரோ அவர் தான் வேட்பாளர். அது வந்து இந்த ஜாதிங்கிறது கிடையாது, இந்த மதங்கிறது கிடையாது, ஏன்னா எல்லா தேர்தலுமே அவர் தான் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துடுவார். எம்ஜிஆர் தன்னை நம்பி தான் வேட்பாளரான இன்றைக்கி நிறுத்தினார். 74 பார்லிமெண்ட்டு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி தேர்தல், அப்புறம் கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்டை நிற்க வச்சு பாரதி கிருஷ்ணன் அவங்க நிற்க வச்சது, இப்படி கூட்டணி கட்சிகளையும் வந்து அவர் அரவணைச்சு போனார். கூட்டணி கட்சிகள் அரவணைச்சு போனார். அதாவது 77, 80 தேர்தல் வரைக்கும் வந்து காங்கிரஸோட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கல, கம்யூனிஸ்டோட தான் அலையன்ஸ் வச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு திருப்தியான தொகுதிகளை கொடுத்து இவர் நின்னார், ஜெயித்தார். அது ஒரு விஷயம். இன்னொன்று 77 தேர்தல்னால் வந்து நிதி கிடைக்காம ரொம்ப தடுமாறின காலகட்டம். தேர்தல் செலவுக்கு வந்து பணம் இவர் நடித்து சம்பாதித்த பணம் இதில் வைத்து அவர்கிட்ட இருக்கிற அந்த நிதியை வச்சு ஏதோ சமாளித்தாங்க. அன்றைக்கி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ₹1,00,000 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, இன்றைக்கி தினமணி பத்திரிகையினுடைய அந்த நிறுவனம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, அது போக டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓரளவுக்கு ஒரு சிறு தொகைகள் வந்து தேர்தல் நிதியாக அவனுக்கு வந்திருக்கு, கேட்காம தானாக வந்தது. ஏன்னா எம்ஜிஆர் இது செய்வார்னு, அப்படி எம்ஜிஆர் எதுவும் செய்ய மாட்டார். அப்படியே பண்ணியிருந்தால் கூட எம்ஜிஆர் எதுவும் செய்ய மாட்டார். ஆனாலும் இவர் ஜெயிக்கணும், நேர்மையான ஒரு அரசியல், நேர்மையான ஒரு முதலமைச்சர் வரணுங்கிறதுனால அப்படி அன்றைக்கி செஞ்சாங்க. அன்றைக்கி எம்ஜிஆர் 77 தேர்தலில் வெற்றி பெற்றார், 80லேயும் அதே மாதிரி. ஆனால் 80 தேர்தலில் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றது எப்படின்னா, இவங்க ஆட்சியை நடுவில் கலைச்சிட்டாங்க. பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது கருணாநிதி தன்மையில் உள்ள வழக்குகளை வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக, இந்திரா காந்தி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து காலில் விழுந்து கூட்டணி வச்சு எம்ஜிஆர் ஏதோ ஒரு கூட்டணி விஷயத்தில் ஏதோ நடுவில் வந்து இடைத்தேர்தலில் ஏதோ இது பண்ணார், விரும்பாத விஷயங்களை பண்ணிட்டாருன்னு கோபத்தில் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா ஆட்சியை கலக்க வச்சுட்டாங்க. கலக்க வச்சோன்னா எம்ஜிஆர் நான் என்ன தவறு செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், என் ஆட்சியை கலைத்தீர்கள்னு 80 வந்து மறுபடியும் தேர்தல், 3 வருடங்களில் தேர்தல், மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் அது நேரம் என்னென்னா தேர்தல் நிற்கிறதுக்கு வந்து எல்லோரும் பயந்தாங்க. ஏன்னா பவர்ஃபுல்லாக வந்து இந்திரா காந்தி இருக்காங்க, அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பயந்தாங்க. அந்த பயத்தை போக்கி எம்ஜிஆர் தைரியம் கொடுத்து, அப்பவும் வந்து பொருளாதார பிரச்சனை தான். இப்போ 77 வந்துச்சு, இந்த தடவை இன்னும் இல்லாமல் மோசம் இருக்கிறத வச்சு சமாளித்து இது பண்ணி வேட்பாளர்கள், ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரையில் செலவு பண்ணுங்கிறது வந்து பெருசு கிடையாது. எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு வந்தால் போதும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கங்கிற மாதிரி, எம்ஜிஆர் நிற்கிறாரு ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் தான் நிற்கிறாருங்கிற மாதிரி இருந்தால் போதும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருந்ததுனால 80 தேர்தல் வந்து ஒரு கடினமான தேர்தல். அந்த தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். அப்புறம் 84 தேர்தல் டைமில் வந்து அதாவது இந்திரா காந்தி அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. 80க்கு அப்புறமே அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இந்திரா காந்தி எம்ஜிஆரோட புரிஞ்சுக்கிட்டு நம்ம தவறு பண்ணிவிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து இது பண்ணாங்க. அடுத்து வந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், பாராளுமன்ற தேர்தலில் அதாவது 2-3 இது வந்து இந்திரா காந்திக்கும் 1/3 அதாவது 3/1 வந்து அதிமுக கூட்டணி கட்சிக்கும் அது அதிலே கொடுத்துக்கிட்டாங்க. இவங்க மத்தியில் வந்து இந்திரா காந்தி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவர் வந்து டிமாண்ட் பண்ணல. அவங்க கேட்ட சீட்டை வந்து இவர் கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட 24-25 தொகுதிகள் கொடுத்துட்டார். இவர் ஒரு 15 தொகுதிகளை இவர் எடுத்துக்கிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அதிலேருந்து கொடுத்துக்கிட்டார். ஸோ இப்படி இருந்தது. 84 டைமில் வந்து காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் நிதி கிடச்சிது. காங்கிரஸ்லேருந்து எம்ஜிஆருக்கு நிதி கொஞ்சம் வந்து சேர்ந்துச்சு. அதனால் கொஞ்சம் தைரியம், ஓரளவுக்கு தைரியமாக எதிர்கொண்டாங்க. இப்போ எம்ஜிஆர் 84 தேர்தல் அந்த டைமில் வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கார், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இருந்தாலும் அந்த பணிகள் இங்கே நடந்துச்சு. அதனால் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்கிற ஒரு காரணத்தினால சட்டமன்றத்துலேயும் அவங்களுக்கு வந்து 1/3 சீட்ஸ் காங்கிரஸ் ஒரு கிட்டத்தட்ட 50 சீட்டுக்கு வாக்கில் கொடுத்து வந்து இது பண்ணாங்க. அப்படி கௌரவமாக கூட்டணி கட்சிகளை கௌரவமாக நடத்தியவர் எம்ஜிஆர். கூட்டணி கட்சிகளும் இவர் எம்ஜிஆரை பார்க்க வருவாங்க, எம்ஜிஆரை சந்திக்க வருவாங்க, பேசிட்டு வருவாங்க. சமூகமாக அவர் வந்து இது 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 இதை டிமாண்ட் பண்ணி இத்தனை சீட்டு வேணும், இங்கே பண்ணணும், இங்கே நிற்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் விரும்புகிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவங்க விரும்புகிற மாதிரி எம்ஜிஆரும் இணங்கி போனார். அதாவது ஒரு அந்த ஒரு இதெல்லாம் வந்து போராட்டங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், கூட்டணி விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு எவ்வளவு பார்க்குறதுக்கு அதுவே வேடிக்கையாக இருக்குது, கேலிக்குரியதாக இருக்குது. அன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அந்த மாதிரி எம்ஜிஆர் நடந்துக்கிட்டார், அப்படி பண்ணாங்க. 84 தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வென்றது. ஏன்னா அந்த அளவு தான் வந்து அன்றைக்கி நிலைமை. அது காங்கிரஸ் வந்து நிதி திரட்டுறதுக்குள்ள அவங்களுடைய கணக்கெல்லாம் வந்து கதையே வேறு, அதெல்லாம் சொன்னால் வேறு மாதிரி இருக்கும். அதாவது அந்த பண விஷயத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் வந்து பணத்துக்கு வந்து முக்கியத்துவம் தரமாட்டார். அது வந்து தனக்கு வந்ததா சரி, கிடச்சதா போதும், அவ்வளோதான். அதுக்காக தவம் இருக்கிறதுலாம் அவர் அந்த இது கிடையவே கிடையாது. இவங்க ஆட்சியில் சம்பாதிச்சு அந்த மாதிரி சம்பாதிக்கவும் இல்லை, மற்றவங்க பணத்தை வந்து இப்படி வர வச்சு இது பண்ணுறது வேஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அது அந்த ஒழுங்குமுறையும் அந்த கட்டுப்பாடும் ஒழுங்கும் வந்து கட்சியை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்காக கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு எதிரான சில கோஷ்டிங்கெலாம் வந்து நடந்தால் கூட வந்து அதெல்லாம் எடுபடலை. ஏன்னா எம்ஜிஆர் தன்மையில் நம்பிக்கையோடு இருந்த தைரியமாக மக்களை நம்புகிறார். அவர் மக்களை நம்பினார், தன்னை நம்பினார், மக்களை நம்பினார். அதனால தான் வந்து இதாக இருந்தது. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு வேட்பாளருக்கு, அதாவது அது வந்து எம்ஜிஆருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு வேட்பாளருக்கு வந்து நிதி வருது, டெல்லியிலேருந்து அனுப்புகிறாங்க. எப்படின்னா லாரியில் பார்சல் சர்வீஸ் இருக்குது பார்த்திங்களா, பார்சல் சர்வீஸில் ஒரு லாரியில் பண்டில் பெரிய பார்சலை போட்டு இது பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த பார்சல் வந்து கரெக்டாக டெலிவரி ஆகலை. ஐயோ, இவ்வளோ பணம் அனுப்பணுமே, இவ்வளோ இது என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி இங்கே பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்ததுன்னா கட்சிக்காரங்க எல்லாம் இவங்களை வந்து அது பங்கு போட்டுக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படியோ ஒரு அப்புறம் வந்து தேடி இது பண்ணி எந்த லாரியில் அனுப்பணும், அந்த லாரியை விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த போய் அங்கே டெலிவரி எடுக்கிறதுனால அது அப்படி சும்மா கிடந்திருக்கு. போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பார்சலில் வந்து பிரித்தா இவங்க எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிறாங்க கட்டுக்கட்டாக நோட்டு. அப்படி பணம் அந்த காலகட்டத்தில் வந்து அப்படி பார்சலில் போயிருக்கு. இன்றைக்கி கெடுபிடி, தேர்தல் ஆணையம் கெடுபிடி வச்சுருக்கு, என்னென்னோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அன்றைக்கி அந்த மாதிரி இருந்தது. பணம் வந்து எந்த வழியில் வருது போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயமாக அன்றைக்கி இருந்தது. அது இவங்க அப்படி இருந்தாங்க. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க செலவு பண்ணுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது தொண்டனை வந்து மிளகா அரைக்கிறது, தொண்டன் தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சொல்கிறதுபடி கேட்கணுங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஜெயலலிதா மாற்றினாங்க. கூட்டம் சேர்க்கறதுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க, கட்சி கூட்டங்களுக்கு வர்றவங்களை வந்து நீ ஆளுகளை கூட்டம் சேர்க்கறதுக்கு நீ பணம் கொடுத்தாங்க. அதை வந்து வேறு வழி இல்லாமல் திமுக பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை. எங்கே போனாலும் கூட்டம் ஆளுகள் சேர்க்கணுமா. இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த போதை மருந்து ஒழிப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் போட்டிருக்காரு சென்னையில். அது வந்து கையை பிடிச்சிட்டு மனித சங்கிலி கூட்டம், அது கையை பிடிச்சிட்டு மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கூட்டமாக சேர்ந்த மாதிரி நிற்கிறாங்க. கூட்டம் திரட்ட முடியல, ஆள் வந்து சேரலை, அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா செலவு பண்ணுறதை எவனா வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் யாராவது கட்சி நிர்வாகி யாராவது வந்து அதை சாப்பிட்டு வந்து வெறுங்கையோடு வீசிட்டு போனோன்னா எப்படி ஜனங்கள் வந்து சேரும்? இப்படி நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. பணம் கொடுத்தால்தான் கூட்டம் சேருங்கிற நிலைமை இருக்குது. அது மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும், பட் வழிமுறைகள் வேறு மாதிரி இருக்கலாம். பட் இந்த இதை பொறுத்தவரை திமுக அதிமுக பொறுத்தவரை அப்படி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நிலைமை, இது மாதிரி நிதி ஆதாரங்கள் இதெல்லாம் வந்து இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு அதாவது இவங்க என்னதான் வந்து சட்ட திட்டங்கள் வகுத்தாலும் இது பண்ணா கூட இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க குற்ற வழக்குகளில் எத்தனை பேர் வந்து இந்தந்த கட்சிக்காரங்க எவ்வளோ இருக்காங்கற பார்க்குறப்போ குற்ற வழக்குகளில் அதிகமான பேர்கள் வந்து பிஜேபியில் இருக்காங்க. அது அடுத்து காங்கிரஸ் இதை ஒட்டி வர்றது அதாவது 90% வந்து திமுக குற்ற வழக்குகளில் இருக்கிற உறுப்பினர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கணக்கு எடுத்து இன்றைக்கி தினமணியில் சர்வே போட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து நிதி திரட்டுற விஷயங்கள் நிதி திரட்டுறதுலேருந்து இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் இருக்காங்க. கோடீஸ்வரர்கள் எம்பிகள் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே இருக்காங்க. கோடீஸ்வரர் எம்பிகள் எல்லாம் பெரிய பெரிய லெவலில் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ், அதுக்கடுத்து பாரதிய ஜனதா. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்படி இந்த மாதிரி இப்போ குற்றவியல் வழக்குகள் அதான் ஒருத்தர் மேலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேலே மட்டுமே கிட்டத்தட்ட 200 வழக்குகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நீதியரசர்கிட்ட பேசுகிறேன், இப்படி எல்லாமே இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி வந்து நேர்மையான அரசியல் நடக்கும், இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்ணி சொல்கிறார். ஸோ அந்தளவுக்கு நிலைமை வந்து மோசமான கட்டத்தை எனக்கு போயிட்டுருக்கு. அப்போ நீ வந்து வேட்பாளர் தேர்வு வந்து இவங்க வந்து விண்ணப்பிக்க சொல்லி பரிசீலனை பண்ணுறாங்க. அதில் குற்றவியல் வழக்குகள்லாம் வந்து அது விவரங்கள் இருக்கணுமே, விவரங்கள் இருந்துமே அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. விவரங்கள் இருந்துமே அவங்கள அனுமதிக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது. அது என்ன அணுகுமுறை இது? அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இவங்க மேல் குற்ற வழக்குகள் குற்றச்செயலில் ஈடுபட்டாங்க, பாலியல் வன்முறை இந்த மாதிரிலாம் இருக்காங்கங்கிற எதுவுமே இல்லாதவனை தான் வந்து தேர்தலை அவங்க தான் அனுமதிக்கணும். அப்படி நிலைமை ஒரு கட்டுப்பாடு வந்து ஸ்ட்ரிக்டாக வரணும். அப்படி வரலைன்னா அப்புறம் என்ன இருக்குது, அரசியல் என்ன இருக்குது? இப்போ தேர்தல் ஆணையம் எதுக்கு இவங்களை வந்து அனுமதிக்கிறாங்க? அது லிஸ்ட்டு போட்டு தினமணி வந்து அதாவது ஒரு ஓரளவுக்கு நடுமையான கருத்துக்களை சொல்கிறது தான். அவங்களே போல்டாக இந்த விஷயங்கள்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க விவரங்களோடு. இது மாதிரி பாராளுமன்றம் வந்து இந்த மாதிரி கூட்டத்தோடு போனால் அந்த பாராளுமன்றம் எப்படி சரியாக இருக்கும், எப்படி பாராளுமன்றம் சரியாக நடக்கும், எப்படி இவங்க நேர்மையாக இருப்பாங்க, நேர்மையாக எப்படி அரசு நடக்கும், எதிர்க்கட்சிகளும் எப்படி நேர்மையாக இருப்பாங்க, இவங்களும் நேர்மையால் அவங்களும் நேர்மையாங்கிற மாதிரி அப்படி போகுது அந்த கதைகள். அது சரி செய்யப்படணும். மோடி வந்து சில நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார். இப்போ எல்லாமே வந்து இப்போ தேர்தல் பத்திரம் வந்து எப்படி ஒரு ஒரு ஓப்பன் அதாவது வெளிப்படையான ஒரு அணுகுமுறை, அது மாதிரி எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறதுக்கு வந்து இனிமேலாவது அடுத்து வந்து வெளிமையான அரசாங்கம் தான் வந்து நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது இனிமேலாவது சரியாக கொண்டு வாங்க. இனிமேல் வந்து இதெல்லாம் தாண்டி வரணும்னா அதுக்கு நிறைய தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்காங்கன்னு தெரில. பட் இது வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு, மோடிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இனியாவது இனி நடக்க போகிற விஷயங்களையாவது எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.